This is Madhu and our channel name is Madhu's English. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to see about comparative idioms. Okay? அதாவது comparative idioms அப்படினா என்னன்னா ஒரு ஒரு things ஓ இல்லனா ஒரு something எது கூடயோ நம்ம வச்சிட்டு compare பண்ணி பேசுறது தான் நம்ம comparative idioms அப்படினு சொல்லுவோம். அதாவது இப்போ ரொம்ப கூலிங்கா இருக்கு. ஆமா ஐஸ் மாதிரி ரொம்ப கூலிங்கா இருக்குன்னு சொல்வாங்க. இல்லனா வந்துட்டு வெயில்ல நடந்து போறீங்கன்னா ரொம்ப சுடுது தீல நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா. சோ அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. சோ அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கம்பேரிட்டிவ் இடியம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு 5 கம்பேரிட்டிவ் இடியம்ஸ் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒன் பிஸி அஸ் அ பி. ஓகே, பிஸி அஸ் அ பி. அதாவது பிஸி அஸ் அ பி அப்படின்னா என்னன்னா பீனா என்னன்னு சொல்லுவோம்னா தேனீக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேனி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தேனி மாதிரி ரொம்ப பிஸியா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ்ட்ரீம் பிஸி இல்லைன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அந்த மாதிரி உள்ள வந்துட்டு நம்ம வந்துட்டு பிஸி அஸ் அ பி அப்படின்னு சொல்லுவோம். நான் உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன் நீ ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அப்போ வந்து சொல்லிக்கலாம் ஐ வாஸ் பிஸி அஸ் அ பி அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பிஸியா இருந்தேன் ஸோ அதனால என்னால கால் அட்டன் பண்ண முடியலை அப்படின்னு நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தென் செகண்ட் ஒன் ஈட் லைக் அ ஹார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈட் லைக் அ ஹார்ஸ். அதாவது ஈட் லைக் அ ஹார்ஸ் அப்படின்னா என்ன, ஈட்டிங் டூ மச் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறைய சாப்பிட்றது அந்த மாதிரி உள்ளதான் ஈட் லைக் அ ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் யூ ஈட் லைக் அ ஹார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஒருத்தவங்க புதுசாக உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸே ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க, ரொம்ப கூச்சப்படாத ஈட் லைக் அ ஹார்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். நல்லா நிறைய சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தென் தேர்ட் ஒன் அஸ் பிளைண்ட் அஸ் அ பேட் அப்படின்னு சொல்லலாம். அஸ் பிளைண்ட் அஸ் அ பேட். அதாவது பேட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா வவ்வால் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வவ்வாலுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு கிளியரா விஷன் தெரியாது. அதாவது அந்த பார்வை இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு கிளியரா தெரியாது, ஏதோ மங்களா இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிளைண்ட் அஸ் அ பேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நீங்க வந்துட்டு ஏதோ சம்திங் ஏதோ தப்பா எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கான்னு உங்க ஃப்ரெண்டோ யாரோ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அப்போ வந்துட்டு நீங்க சொல்லலாம் I was as blind as a bat at the time அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அந்த நேரத்தில் வந்துட்டு எனக்கு எதுவுமே கிளியராகவே தெரியல, மங்களாக தெரிஞ்சிச்சு விஷன் பார்வை வந்துட்டு எனக்கு அவ்வளோ மங்களாக தெரிஞ்சிச்சு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபோர்த் ஒன் இஸ் அஸ் கூல் அஸ் அ குக்கும்பர். ஓகே, அஸ் கூல் அஸ் அ குக்கும்பர். அதாவது கூல் அஸ் அ குக்கும்பர். குக்கும்பர் வந்துட்டு எப்பவுமே அந்த கூலிங்காக இருக்கிறது இல்லை ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறது அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் கூல் அஸ் அ குக்கும்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப கூலாக ரிலாக்ஸ்டாக இருப்போம், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் ரொம்ப கூலாக ரிலாக்ஸ்டாக காமாக இருக்கிற ஒருத்தவங்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கூல் அஸ் அ குக்கும்பர். நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் வந்துட்டு சொல்லிக்கலாம் யூ ஆர் அஸ் கூல் அஸ் அ குக்கும்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ரொம்ப கூலிங் காமாக ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஃபிஃப்த் ஒன் லைக் வைல்ட் ஃபயர். ஓகே, லைக் வைல்ட் ஃபயர். வைல்ட் ஃபயர் அப்படின்னா என்னென்னா காட்டுத்தீ அப்படின்னு சொல்லுவோம். அது காட்டுத்தீ எப்படி பண்ணுவோம், ஒரு சின்ன பொறி தீப்பொறி பட்டுச்சுன்னா போதும் அப்படியே ஃபுல்லாக அந்த காடு ஃபுல்லுமே பரவிடும், சரசர ரொம்ப வேகமாக பரவும். ஸோ இப்போ வந்துட்டு இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஏதோ சம்திங் ஏதோ ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இந்த ஒரு நியூஸ் வந்துட்டு ரொம்ப காட்டு தீ மாதிரி ரொம்ப வேகமாக பரவுச்சு அப்படின்னு வந்துட்டு நம்ம இதை வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் சொல்லிக்கலாம். அதாவது தட் நியூஸ் ஸ்ப்ரெட் லைக் வைல்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, நியூஸ் ஸ்ப்ரெட் லைக் அ வைல்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தட் நியூஸ் ஸ்ப்ரெட் லைக் வைல்ட் ஃபயர். அதாவது காட்டுத்தீ மாதிரி அவ்வளோ வேகமாக வந்துட்டு அந்த நியூஸ் வந்துட்டு பரவுச்சு அப்படின்னு சொல்கிறதான் லைக் வைல்ட் ஃபயர். நீங்கள் வந்துட்டு இந்த இடியம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ வித் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். டாடா.